சுவை உணவு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுனா, சுக்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுக்கு குழம்பு வந்து சளி, ஜலதோஷம், காய்ச்சல் இதெல்லாம் போக்கும். இந்த குழம்பு அடிக்கடி நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா, ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அந்த சுக்கு, நசுக்கி வச்ச சுக்கு சேர்த்துக்குவோம். அதுலேயே அரை டீஸ்பூன் சீரகம், மிளகு வந்து ஒரு டீஸ்பூன். நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா கூட நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. இதுலேயே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு ஒரு 10 பூண்டு பல் உரித்து சேர்த்துருக்கேன். இந்த விழுது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இதை எப்படி செய்துன்னு பார்க்கலாம். அந்த குழம்பு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க. ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் தாளிப்பு வடகம், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். நம்ம கருவேப்பிலை ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து இதில் சேர்த்துக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயத்துக்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கூடவே பூண்டு பல் ஒரு ஃபுல் பூண்டு உரித்து இதில் சேர்த்துக்குவோம். இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். சுக்கு குழம்பு அடிக்கடி சேர்த்துட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ பனிக்காலம், கிளைமேட் மாறி இருக்குது. இந்த சமயத்தில் அடிக்கடினு சுக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கும். இதுவும் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கும். மிளகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, சுக்கு, பூண்டு, காஞ்ச மிளகாய், இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். நீங்கள் எண்ணெயில் வதக்கி கூட மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, சுக்கு இதெல்லாம் பச்சையாகவும் அரைச்சி இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல. மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுக்கு குழம்புனா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். காரம் புளிப்பு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த குழம்பு பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும், மிளகாய் வெடிப்பு இதெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கட்டும் நல்லா. பத்து நிமிஷம் கழித்து நம்ம தட்டை திறந்து பார்த்தோன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் குழம்பு திக்காயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், திக்காகலை. சுக்கு குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த குழம்பு நம்ம அடிக்கடி வீட்டில் செஞ்சுட்டு வந்தால் காய்ச்சல், ஜலதோஷம், இருமல் இதெல்லாம் வராது.
இந்த மாதிரி திக்கானதும் சுக்கு குழம்பு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுக்கு குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.